हेलो फ्रेंड्स, वेलकम टू समेल सुपर। फ्रेंड्स, इनकी वीडियो ला लॉकडाउन पीरियड ला वीटलिए सिंपला सूपरा बर्थडे व्हाइट चॉकलेट मिल्क केक செய்ய போறோம்ங்க। இந்த கேக்குக்கு எக்லெஸ் கேக் தான் இது, நம்ம எக் எதுவும் சேர்க்க போறது இல்ல। ரொம்ப சாஃப்ட்டா ப்ளஃபியா இருக்கும் கேக். பாருங்க சாஃப்ட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு। கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க। வாங்க இது எப்படி செய்யணும் பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கங்க। இந்த பாத்திரத்துல தான் இன்னைக்கு கேக் பேட்டர் ஊத்தி கேக் செய்ய போறோம்ங்க। நீங்க உங்க வீட்ல இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் ஏதாவது வேற எந்த மாடலையாவது இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல। இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க। நான் வந்து இன்னைக்கு பட்டர் ஷீட் போட போறேன். பட்டர் ஷீட் உங்க வீட்ல இல்லனா பரவாயில்ல, இந்த ஆயில் மேலயே நல்லா மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி லேசா தூவி விட்டுக்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட்டர் ஷீட் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுருங்க। நம்ம அலுமினிய பாத்திரத்துல கேக் செஞ்சோம்னா ஃபினிஷிங் கரெக்டா வரும், அதனால தான் அலுமினிய பாத்திரத்துல செய்றோம். பட்டர் ஷீட் மேல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க। கேக் டின் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுத்ததா கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஜெரடா வச்சிருக்கங்க, இதுல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 1 கப் 150 கிராம் வரும், 2 கப் 300 கிராம் அளவு। இத ஜெலடியால நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஜெலிக்கிறதுனால மாவு நல்லா ஸ்மூத்தாவும், கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். இப்போ ஜெலிச்சுட்டு பாருங்கள், கட்டி இருக்கு, ஸ்பூனால் இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க, எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்போ அதுலேயே 1 கப் அளவு சர்க்கரை, அதாவது பொடி பண்ண சர்க்கரைங்க, மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க। 2 கப் மைதாக்கு 1 கப் சர்க்கரை, இப்போ சர்க்கரையும் நல்லா ஜெலிச்சிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கேக்குக்கு போடுற பவுடர் தாங்க பேக்கிங் பவுடர். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ங்களா அந்த சோடா, அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க। ஜெலிக்கிறதுனால நல்லா மாவு ஸ்மூத்தாகுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்போ அடுத்ததாக 40 கிராம் அளவு மில்க் பவுடருங்க, அதாவது 10 ரூபாய் பேக்கெட், 2 பேக்கெட் வாங்கினேன், 20 கிராம், 40 கிராம் இருக்கும் இதனுடைய அளவு, அதையும் ஜெலிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் இதுவே கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மாவு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சமையல் சூப்பர் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதில் ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 200 ml அளவுள்ள வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லா மளிகை கடையிலையும் சுலபமாக கிடைக்கும் இந்த ஆயில், அப்படி கிடைக்கலன்னா ரீஃபைண்ட் ஆயில் 200 ml சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் காய்ச்சி ஆற வச்சின பால் 200 ml சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 200 ml மீத்தி வச்சுருக்கேன். இப்போ பார்த்துட்டு நம்ம மாவு கலந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பால் பத்தாதுங்க, அதனால் இன்னொரு 100 ml பால் நான் சேர்க்க போகிறேன். பால் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கே இது விஷயம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம கையிலே தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகணும் மாவு, கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் டின்ல ஊற்றிடலாங்க. கேக் பேட்டரை கேக் டின்ல கேக் பேட்டர் ஊற்றும் போது ஸ்மூத்தாக ஒரே முறை ஊற்றிடணும், நம்ம விட்டு விட்டு ஊற்றக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி ஒரே முறை நம்ம கேக்கு டின்ல சாய்ச்சிடணும் கேக் பேட்டரை. ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக இறங்குது பாருங்கள் பேட்டரு. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கேக் டின்னை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஹேர் பபுள்ஸ் ஏதாவது லாக் ஆகிருந்தால் ரிலீஸ் ஆகுங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு. நான் ஏற்கனவே குக்கர் வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கர் உள்ள தான் வைக்க போகிறோம் கேக் பேட்டரை. இந்த மாதிரி குக்கர் உள்ள வச்சுட்டு 10 நிமிஷம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த குக்கரில். இப்போ வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கெட் போடாதீங்க, அதே சமயம் விசிலும் போட வேண்டாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 45 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயிடுச்சு பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கேக் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போது ஒரு கம்பியோ இல்லை டூத்பிக்கோ விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். ஒட்டில் சூப்பராக வெந்துடுச்சு. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வெளியே எடுத்துடலாம் கேக்கை. சூப்பராக வந்திருக்குங்க கேக்கு. நல்லா 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். நல்லா கேக் ஆறினாதான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கத்தியால் சைடில் சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் கவுத்து விட்டேன்னா கேக் நல்லா டிமோல்ட் ஆகி தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், தட்டில் கவுத்து விடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு கேக்கு. பட்டர் ஷீட்டை வெளியே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஸ்பாஞ்சியாக அவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்ததாக பாருங்கள், சைட்லலாம் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கொஞ்சம் லைட்டாக டெக்கரேஷன் பண்ண போகிறோம். பாத்திரத்தில் கூட எதுவும் ஒட்டலை பாருங்கள். நம்ம கேக் செஞ்ச பாத்திரத்தில் க்ளீனாக இருக்குது, சைடில் தான் கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருக்கு. இப்போது லைட்டாக நான் டெக்கரேஷன் பண்ணுறதுனால மேலே இருக்கிற பாட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த உப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. கேக்கு பீட்டரு ஓவன் எதுவும் இல்லாமல் நம்ம குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டுங்க. இப்போது நான் த்ரெட்டால் தான் நான் கேக்கை கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிவிங் த்ரெட் இருந்தால் அதில் கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் கத்தியில் வேணுனாலும் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இதில் த்ரெட்டில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம கேக்கில் எந்த பார்ட் கட் பண்ண போகிறோமோ அந்த பார்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு த்ரெட்டை ரெண்டு பக்கமும் நீங்கள் இழுத்திங்கன்னா கேக் உள்ள நம்ம த்ரெட்டு போய் நல்லா கட் ஆகிடுங்க. கரெக்டாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு கேக் ஆடுறது. அவ்வளோதாங்க, கேக் கட் ஆகிடுச்சு, த்ரெட்டு வெளியே வந்துடுச்சு. இப்போ கேக் ரெண்டாயிடுச்சுங்க. இப்போது இந்த கேக்கை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதில் நான் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். க்ரீம்னா விப்பிங் க்ரீம் இல்லைங்க, நான் வீட்லேயே ரெடி பண்ண பாலில் ரெடி பண்ண க்ரீம் தான் இது. அதாவது பால் வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் சாக்லேட் போட்டாங்க, ஒயிட் சாக்லேட்டு. கொஞ்சமாக பாலாடை சேர்த்துட்டு ஹேண்ட் விஸுக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சுங்க. அதை தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அளவு வேணும் தான் சொல்கிறேன். 1.5 லிட்டர் பாலுக்கு 20 ரூபாய் சாக்லேட் இருக்குது இல்லைங்களா, மில்கி பார், அதை திருவி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஆடை இருந்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப் வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க கேக் மேலே, அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சைட்லலாம் கூட நான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒயிட் சாக்லேட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிறேங்க. மில்கி பார் தான் இது, நான் வந்து பாராக வாங்கிக்கினேன். இதை வந்து உங்கள் வீட்டில் எந்தெந்த கிரேட்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. சும்மா டெக்கரேஷன் கோசம் தான் இதை நான் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் பட்டையாக சீவிருக்கேன், கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டாக சீவிருக்கேன். இப்போது சீவிட்டு நம்ம கேக் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா தூவி விட்டுக்கினிங்கன்னா உங்களுக்கு கேக் கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கும், குழந்தைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி பொடியாகவும் கொஞ்சம் திருவி இருக்கேன், அதையும் சைடில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சாக்லேட் வந்து நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக இருக்குங்க. நான் வந்து 400 கிராமே 120 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய நாள் வரும், நிறைய ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செரிஸ் பழத்தை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோசரம் வச்சுக்கிறேங்க. சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கும்போதே. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு, இப்போது கேக்கை நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் நைஃபு. சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ சூப்பராக கேக் வெளியே வருது பாருங்கள். வா, ஃபண்டாஸ்டிக். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.